My dear students, this is Ramakrishnan from English Department in Swami Vivekananda Metric Higher Secondary School, K.K. Nagar, Salam. After the long gap, I am very happy to see you in the class. Uh, now we are going to analyze the topic in celebration of being alive, the remaining part of the lesson. வி ஹேவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு த லெசன் தட் டாக்டர் கிறிஸ்டியான் பெர்னாட் ஹேஸ் மெட் சம் ப்ராப்ளம்ஸ் தட் மீன்ஸு சோ மெனி க்ரைட்டீரியா இன் கிஸ் கரியர் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார் என்னுடைய இருதய மருத்துவர் என்ற தொழில் இறுதியை அது நான் வந்து ஏறக்குறைய நான் அதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் நெருங்கும்போது எனக்கு பல வகையான யோசனைலாம் தோன்றுறது அப்படிலாம் சொன்னார் அதாவது என்னென்ன மெயினாக பார்த்தா ஆல்ரெடி அதாவது இந்த உலகத்தில் இந்த வருஷம் மட்டும் அவருடைய அவர் எழுதினப்ப அவர் அந்த கான்செப்ட் நூற்றி இருபத்தைந்து மில்லியன் குழந்தைகள் பிறக்குறாங்க அதை வந்து பன்னிரெண்டு மில்லியன் குழந்தைகள் பார்த்தீன்னா தன்னுடைய ஒரு வயதையும் கூட அது வந்து ரீச் ஆகுறதில்ல அதுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க ஆறு மில்லியன் குழந்தைகள் வந்து தங்களுடைய ஐந்து வயது வரை அது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அஞ்சு வயது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க அதே மாதிரி மற்ற குழந்தைங்கள்லாம் மூல வளர்ச்சி இல்லாமல் அல்லது உடல் இல்லை இந்த மாதிரி வேறு வகையான இந்த மாதிரியான நிறையா வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபோடு வந்து க்ரிய ஒரு ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணுறாங்க க்ராஸ் பண்ணும்போது அவங்க மேலே மோதிடுது அப்போ வந்து ரொம்ப வருத்தப்படுறார் நான் என்ன பாவம் பண்ணேன் எதுக்காக எனக்கு வந்து இந்த மாதிரியான துன்பம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறார் அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகும்போது நான் பயங்கரமாக வந்து சஃபர் ஆனேன் என்னுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த விளாயிரம்லாம் நொறுங்கி போயிடுச்சு என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து எங் பேபி இருக்கிறதுனால அவங்க வந்து யார் வந்து அவங்கள பார்த்துக்குவாங்க நுரையரெல்லாம் இந்த மாதிரி எனக்கு ஓட்டலுந்து போச்சு இந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ப அதாவது ரொம்ப வருத்தப்படுவார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க சஃபரிங் வந்து துன்பப்படுதல் இருந்தால் வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாகிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க கடவுள் வந்து இந்த மாதிரி துன்பத்தை கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா பட் அவர் கேட்குறார் இந்த மாதிரி துன்பப்படுறதுனால என்ன பிரயோஜனம் நானும் எங்கள் ஒய்ஃப் என்ன இது தவறு செஞ்சேன் துன்பப்படுறதுக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டலில் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது துன்பப்படுறது வந்து நல்லதா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வந்து அவருடைய ரொம்ப விரக்தியாக வந்து இந்த லெசனில் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட்டில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட்டில் பேரா நம்பர் ஃபைவ் அதிலேருந்து கவனிங்க அப்புறம் பேரா நம்பர் ஃபைவ் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட் இந்த லைன் ஸ்டார்ட்ஸ் வித் மை ஃபாதர் ஹேட் ஹி ஸ்டில் பீன் அலைவ் ஹேட் ஹி ஸ்டில் பீன் அலைவ் அந்த லைன்லேருந்து பாருங்கள் அந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லெசன் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் மை ஃபாதர் ஹேட் கி ஸ்டில் பீன் அலைவ் வுட் ஹாவ் செட் மைசன் இட்ஸ் காட்ஸ் வில் அதாவது மை ஃபாதர் என் அப்பா உயிரோடு இருந்திருந்தா ஹேட் ஹேட்ஹீஸ் ஸ்டில் பீன் அலைவ் அவர் உயிரோடு இருந்திருந்தா ஹாவ் செட் அவர் இப்படி சொல்லியிருந்திருப்பார் என்ன சொல்லியிருந்திருப்பார் சன் இட்ஸ் காட்ஸ் வில் மகனே இது கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா அவங்க அப்பா வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே நம்மளுடைய வந்து நம்மளுடைய லைஃப் வந்து ஃப்ளரிஷ் பண்ணுறதுக்காக தான் கடவுள் நம்மளை சோதிக்கிறார் இது மூலமாக நமக்கு ஒரு லெசன் கொடுத்துருக்கார் நம்ம இப்படி மாற்றிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது வந்து வருத்தோடு சொல்கிறார் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி சஃபர் ஆகிறதுனால என்ன வந்து ஒரு நான் லெசன் லேர்ன் பண்ணிக்க போகிறேன் அப்படி ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான தொண்டில் அவர் சொல்கிறார் மை ஃபாதர் ஹேட் ஹி ஸ்டில் பீன் அலைவ் இவரோடு இருந்ததுதான் வுட் ஹாவ் சேட் சொல்லியிருப்பார் சன் இட்ஸ் காட்ஸ் வில் மகனே இது வந்து கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லியிருப்பார் தட்ஸ் த வே காட் டெஸ்ட் யூ கடவுள் ஒன்னை இப்படி தான் சோதிப்பார் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் தட்ஸ் த வே இதுதான் கடவுளோட விருப்பம் இப்படி தான் கடவுள் ஒன்றை சோதிப்பார் தட்ஸ் த வே காட் டெஸ்ட் யூ இந்த வழியில் தான் உன்னை சோதிப்பார் சஃபரிங் எனேபிள்ஸ் யூ அதாவது சஃபரிங் எனோபிள்ஸ்னால் சஃபரிங்னால் கஷ்டப்படுவது துன்பப்படுவது எனோபிள்ஸ் எனோ எனோபிள்னா உயர் உயர் உயர்த்தும் நடத்தும் சஃபரிங் எனோபிள் கஷ்டப்படுறது அப்படிங்கிறது உன்னையை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகும் எனோபிள்னால் ரொம்ப நோபிள் நடத்தும் உயர்வான இடம் எனோபிள் உன்னை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும் மேக்ஸ் யூ பெட்டர் பர்சன் உன்னை இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக மாற்றும் கஷ்டம் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க எங்கள் அப்பா சொல்லுவார் அதுக்கடுத்து சொல்கிறாரு But பட் ஆஸ் ஏ ட டாக்டர் ஐ சி நத்திங் நோபுள் இன்ஏ பேஷன்ட்ஸ் த்ராசிங் அரவுண்டு இன்ஏ ஸ்வெட் சோக்கடு பேட் பட் ஆஸ் எ டாக்டர் ஆனால் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு ஆஸ் எ டாக்டர் ஆனால் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு ஐ சி நத்திங் நோபுள் இன்ஏ பேஷன்ஸ் த்ராசிங் அப்படிங்கிறார் ஆனால் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு நான் என்ன பார்க்குறேன் வியர்வையில் நனைந்துக்கிட்டு நோயாளிகளை நோயாளி வந்து படுக்கையை சுற்றி மன வருத்தத்தோட பொறுமை இல்லாமல் பொறுமை இல்லாமல் ஆனால் அந்த பெ பெட்டை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறதுல எந்த உயர்வும் இல்லை அப்படிங்கிறார் ஐ சி நத்திங் நோபிளின்னே பேஷண்ட்ஸ் த்ராசிங் ரவுண்டு த்ராசிங் ரவுண்டுன்னு என்னது அதாவது மன வருத்தத்தோட சுற்றிட்டு வர்றது பேஷன்ஸ் த்ராசிங் ரவுண்டு இன் ஸ்வெட் சோக்குடு ஸ்வெட் சோக்குடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வியர்வையில் நனைஞ்சி ஸ்வெட் சோக்குன்னா வியர்வையில் நனைஞ்சி அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு பெட்டை சுற்றி 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 வர்றதில் அதில் எந்த ஒரு உயர்வும் நான் பா பார்க்க நான் பார்க்கல அதில் என்ன யூஸ் இருக்குது அதில் என்ன உயர்வு வந்துடுற போகுது அப்படின்னு அவர் சொல்கிறார் சோக்குடு பெட் மைண்டு கிளவுடின் அகனி மைண்டு க்ளௌடட் அப்படின்னா என்னது மனசில் அப்படியே பயங்கரமான மன வருத்தத்தோட துன்பத்தை வந்து தாங்கிக்கிட்டு அந்த பெட்டை சுற்றி சுற்றி வந்துட்டு வியர்வையில் துன்பத்தில் நனைஞ்சிக்கிட்டு இப்படி வர்றதுனால என்ன ஒரு பெருசாக வந்து ஒரு நோபிள் வந்துருப்போகுது ஒரு உயர்வான இடம் நம்ம கிடச்சிருப்போகுது அப்படின்னு சொல்கிறார் நார் கேன் ஐ சி எனி நொபிலிட்டி இன் க்ரெயிங் ஆஃப் லோன்லி சைல்டு இன் எ வார்ட் அட் நைட் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாரு அதில் ஒரு சில இன்சிடென்ட்லாம் இப்போ வரிசையாக சொல்லிவிட்டு வர்றார் அதில் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் தான் வந்து இப்போ நம்ம அவர் சொல்கிறது அதாவது ஐசி எந்த ஒரு உயர்வான இதையும் நான் பார்க்கல நார்கேன்னா எதையும் பார்க்கல எனி நொபிலிட்டி எந்த ஒரு ஒரு உயர்வான விஷயத்தையும் பார்க்கல இன் கிரெயிங் ஆஃப் லோன்லி சைல்டு எதாவது ஒரு பார்த்து சொல்கிறாரு ஒரு ஆஸ்பத்திரி அறையில் ராத்திரியில் அதாவது நைட்டில் குழந்தை அழும்போதும் ரொம்ப சுவேதனையில் அதை அழுதுகிட்டு இருக்கும்போது அதில் நான் எந்த உயர்வான விஷயத்தையும் நான் பார்க்கல இதில் இப்போ என்ன இருக்குது சரி நான் கஷ்டப்படுறேன் நான் உயர்வான விஷயத்தை பார்க்குறேன் ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு அதில் என்ன உயர்வான விஷயத்தை அடைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார் நிறைய பேர் சொல்லுவோம்ல நம்மளாம் கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு இது எல்லாம் நல்லதுதான் அப்படின்னா ஒரு குழந்தைய பார்த்து நம்மளால் சொல்ல முடியுமோ அதுதான் அவர் இங்கே சொல்கிறார் குழந்தைய பார்த்து நம்ம சொல்ல முடியாது குழந்தை வந்து துன்பப்படுது அதனால் வந்து அது வந்து உயர்வான விஷயத்தை அடைய போகுது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து முட்டாள்தனம் தான் ஏன்னா குழந்தை வந்து ஆகி ஒரு உயர்வான விஷயத்தை அடையணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அடைய நம்ம இது பண்ணலாம் ஆக இந்த இது இப்படி சொல்கிறது எல்லாமே நமக்கு தான் பொருந்தோம் அப்போ இப்படி சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு போலித்தனமான வேடி வேடிக்கையான விஷயம் அப்படிங்கிறார் நமக்கு துன்பம் தான் வர்றது அப்படிங்கிறது அது தாங்கிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட் அப்புறம் நோ டைம் சொல்கிறேன் பாருங்கள் த்ரான்சிங் அரவுண்ட் இன் யா ஸ்வெட் சோக்கடு பெட் மைண்டு கிளவுட் அகனி நார்க் அன் ஐசி எனி நொபிலிட்டி இன் த கிரெய் ஆஃப் லோன்லி சைல்டு இன்ஏ வார்டு அட் நைட் ஒரு ஆஸ்பத்திரி அறையில் வார்டுன்னா இங்கே ஆஸ்பத்திரி ரூம் இந்த குழந்தை அழும்போது ரொம்ப துன்பப்பட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இதில் அதில் வந்து நான் எந்த உயர் உயர்வான விஷயத்தையும் நான் பார்க்கலை அப்புடின்னு அவர் சொல்கிறார் இன் தோஸ் டேஸ் இன் தோஸ் டேஸ் அப்படின்னா அந்த அந்த காலத்தில் இந்த முன்னேறிய அந்த அந்த கால அந்த காலகட்டத்தில் அந்த நாட்களில் முன்னேறிய அந்த காலகட்டத்தில் பழைய வர அந்த இது சொல்கிறேன் இன் தோஸ் டேஸ் அந்நாளில் தே டிட் நாட் ஹாவ் சோஃபிஸ்டிகேட்டட் ஹார்ட் சர்ஜரி சாரி அதாவது அந்த காலத்தில் வந்து ரொம்ப முன்னேறிய இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் கிடையாது அப்படிங்கிறார் அந்த காலத்தில் இப்போ தான் வந்து ரொம்ப முன்னேறின ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறதுல நமக்கு பாசிபிலிட்டியாக இருக்குது பட் அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நோ எக்யூப்மெண்ட்ஸ் அதை பற்றியான வந்து ஒரு ஐடியா எதுவும் கிடையாது பயம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களெல்லாம் சொஃபிஸ்டிகேட்டடு ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இன் தோஸ் டேஸ் அந்த நாளில் தே டிட் நாட் ஹாவ் சொஃபிஸ்டிகேட்டடு ஹார்ட் சர்ஜரி சொஃபிஸ்டிகேட்டன் ரொம்ப முன்னேறின ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு அர்த்தம் ரொம்ப முன்னேறின அட்வான்ஸ்டான ஹார்ட் சர்ஜரிலாம் கிடையாது அப்படிங்கிறார் ஐ ஹாவ் ஆல்வேஸ் ஃபவுண்டு த சஃபரிங் ஆஃப் சில்ட்ரன் பர்டிகுலர்லி

அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலினா குறிப்பாக எப்போ எஸ்பெஷலி பர்டிகுலர்லி ஹார்ட் பிரேக்கிங் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் த டோட்டல் ட்ரஸ்ட் இன் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் அதுவும் குறிப்பாக அவங்க வந்து டாக்டர்ஸையும் அப்புறம் அந்த நர்ஸையும் அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை பார்க்கும்போது என்னுடைய இதயமெல்லாம் நொறுங்கி போயிடும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்புறாங்க முழுக்க முழுக்க நாங்கள்லாம் காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு ஆனால் அதை தாண்டி அப்போ எந்தளவுக்கு எங்களை நம்புகிறாங்க அப்போ நாங்கள் எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் ஈடுபடோட நாங்கள் சேவை செய்யணும் ஆனால் சில டாக்டர்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே சொல்லார் சில டாக்டர் சம் டாக்டர்ஸ் இந்த வேர்ல்டு அது வந்து ஜஸ்ட் ஒரு ஜடமாக பார்த்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு போயிடுறோம் இவர் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு டாக்டர்ஸாக நாமலாம் இருந்துக்கிட்டு அந்த குழந்தைங்க வந்து அந்த பே பேரண்ட்ஸு குழந்தைங்களாம் நம்மளை வந்து கடவுளாக பார்க்குறாங்க பட் அந்த அவங்க கண்கள் முன்னாடி நம்ம கடவுளாக இருக்கும்போது நாம் உண்மையாகவே அவங்களுடைய நம்பிக்கை வீணடிக்காமல் நம்ம கடவுளாகவே நம்புறதுக்கு உண்டான அடிப்படையில் நாம் அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் த சஃபரிங் ஆஃப் சில்ட்ரன் பர்டிகுலரி ஹார்ட் பிரேக்கிங் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் த டோட்டல் ட்ரஸ்ட் இன் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் காரணம் என்னென்னா நான் நர்ஸிங் மேலேயும் டாக்டர் மேலேயும் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை பார்க்கும்போது என்னுடைய இதயம் வந்து ரொம்பவே நொறுங்கி போயிடுது அப்போ இந்தளவுக்கு நம்மளை கடவுளாக நினைக்கிறாங்களா அப்படின்லாம் சொல்லி நான் ஆச்சரியப்படுறேன் தே பிலீவ் யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் தம் அவங்களாம் உங்களை நம்புகிறாங்க என்னென்னு சொல்லி நம்புகிறாங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறீர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இதுதான் இந்த லைனோட மீனிங் தே பிலீவ் யூ அவங்கவுங்களை நம்புகிறாங்க ஆர் கோயிங் டு ஹெல்ப் தம் அவங்களுக்கு அவங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு பேரண்ட்ஸு குழந்தைகள்லாம் உங்களுக்கு உங்களை நம்புகிறாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறார் இஃப் யூ கான்ட் தே அக்செப்ட் தேர் ஃபேட் ஒரு வேளை அவங்க நம்பி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னா அதை என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க இஃப் யூ கான்ட் அது உங்களால் முடியல அப்படின்னா தே அக்செப்ட் தேர் ஃபேட் அது அவங்களுடைய விதிதான் காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க நல்லா பாருங்கள் உங்களை நம்புகிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்னா உங்களை கடவுளாக பார்க்குறாங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களை குறை சொல்கிறது இல்லை அதை என்னென்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அது வந்து அவங்களுடைய விதி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ முழுக்க முழுக்க அவங்க நம்புகிறாங்க பாருங்கள் எந்த விதத்துலையும் நாம் வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் இவர் சொல்ல வர்றாரு பேஷண்ட் வந்து வி சுட் நாட் பிளேம் தம் பிகாஸ் தே பிலீவ் வேஸ் காட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தி கோ த்ரோ மியூட்டிலேட்டிங் சர்ஜரி தி கோத்ரோ மியூட்டிலேட்டிங் சர்ஜரி என்னது அதாவது அந்த இதற்குலாம் ப்ளஸ்ஸில் இருக்குது பார்த்தீங்களா தசைகளை அறுத்து செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை தான் வந்து மியூட்டிலேட்டிங் சர்ஜரின்னு பேர் இந்த இடத்து தொடலையில் இருக்கிற தசை எடுத்து மேலே வைக்கிறது எங்கே நம்ம டேமேஜ் ஆகிடுதோ அந்த இடத்து ரிமூவ் பண்ணிட்டு நல்லா இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் எடுத்து எடுத்து பண்ணுறது அதுக்கு பிறகு தான் மியூட்டிலேட்டிங் சர்ஜரி தி கோத்ரோ மியூட்டிலேட்டிங் சர்ஜரி தசைகளை அறுத்து அறுவை சிகிச்சை அவங்க வந்து செய்யும்போது அண்ட் ஆஃப்டர் தே டோன்ட் கம்ப்ளைன் அந்த தசைகளை அறுத்து அறுவை சிகிச்சை செய்யும்போது வழியால் துடிக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறதில்ல உண்மையாலுமே இது நம்மளுடைய நல்லதுக்கு தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கிறாங்க பட் அது வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அது என்னான்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க இட் இஸ் பிகாஸ் அவர் ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய விதிதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிறாங்களாம் அப்போ உண்மையாலுமே நாம் முழுக்க முழுக்க ரொம்ப நேர்மையாக இருந்து நம்மளுடைய எஃபர்ட் எந்தளவுக்கு அதில் வந்து செலுத்த முடியுமோ அதை செலுத்தி ஒரு ஹார்ட் சர்ஜனாக இருந்து நாம் கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி காட்டணும் பிகாஸ் அவங்களாம் நம்மளை வந்து கடவுளாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லைனோட மீனிங் ஐ திங்க் திஸ் லெசன் மஸ்ட் ரீட் ஆல் த டாக்டர்ஸ் ஆல் த டாக்டர்ஸ் மஸ்ட் ரீட் திஸ் லெசன் அப்படி தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது படித்தா இது நல்லாயிருக்கும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்த் பாயிண்ட் வாங்க ஒன் மார்னிங் ஒன் மார்னிங் இயர்ஸ் எகோ நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஐ விட்னஸ்டு வாட் ஐ கால் த கிராண்ட் பிரிக்ஸ் ஆஃப் கேப் டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாள் கேப்டன் கேப்டவுன் செஞ்சிலுவை சங்க குழந்தைகள் மருத்துவமனையில் கிராண்ட் பிரிக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நான் அந்த பந்தயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் இது முதல்ல இந்த லை இந்த பேரை படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான கார் பந்தய போட்டி கிராண்ட் பிரிக்ஸ் ஜிஆர்ஏஎன்டி கிராண்ட் பிஆர்ஐஎக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னா கார் பந்தய போட்டி அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தினா கேப் டவுன் டவுனில் நடக்கும் அது அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வந்து ஓட்டுவாங்க அந்த கேப் டவுன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இதெல்லாம் போய் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கிராண்ட் பிரிக்ஸ் மாதிரியான ஒரு கார் பந்தயம் மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்குது ஆக்சுவலாக இது வந்து வேறு அங்கே நடக்கிற மாதிரி சொல்ல அந்த கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயம் வந்து எங்கே பா அவர் பார்க்குறாரு இந்த ஹாஸ்பிட்டல் இவர் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலில் இவர் பார்க்குறார் அவரை பார்த்து அந்த விஷயத்தை வந்து அவர் சொல்றார் ஒன் மார்னிங் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் காலையில் செவரல் இயர்ஸ் கோ பல வருஷத்துக்கு முன்னாடி ஐ விட்னஸ்டு ஐ விட்னஸ் நான் பார்த்தேன் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு ஐ விட்னஸ் வாட் ஐ கால் அதை நான் என்னன்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னா த கிராண்ட் பிரிக்ஸ் அதை நான் கிராண்ட் பிரிக்ஸ் நான் சொல்லுவேன் கிராண்ட் பிரிக்ஸ்னால் கார் பந்தையன்னு நான் சொல்லுவேன் ஆஃப் கேப் டவுன்ஸ் எதில் நடக்கக்கூடிய கிராண்ட் பிரிக்ஸ் அது கேப் டவுன் இருக்கக்கூடிய கார் பந்தைய மாதிரியான ஒரு விஷயத்தை என் கண்ணார் நான் பார்த்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் அது எந்த ஹாஸ்பிட்டல்னால் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அது எங்கே எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது செஞ்சிலுவை சங்க குழந்தைகள் அப்படின்னு பேர் செஞ்சிலுவை சங்க குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் நான் பார்த்தேன் இட் ஓப்பன் டு மை ஐஸ் அங்கே நடந்த அந்த விஷயத்தை வந்து நான் பார்க்கும்போது என்னுடைய கண்கள் வந்து அது எனக்கு வந்து அறிவு கண் எனக்கு திறந்துருச்சு அப்படிங்கிறார் இட் ஓப்பன் மை ஐஸ் டு த ஃபேக்ட் உண்மை என்னென்னா தட் ஐ வாஸ் மிஸ்ஸிங் சம்திங் இன் ஆல் மை திங்கிங் அபவுட் சஃபரிங் அதாவது என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற பந்தயத்தை நான் பார்த்தேன் அது என்னென்னா நான் துன்பை துன்பத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கும்போது சில விஷயத்தை நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகள் என்னுடைய கண்களை திறந்தது சில விஷயத்தை வந்து நான் தவற விட்டம் போல இருக்குதே அப்படிங்கிற உண்மைகள் நான் நினச்சி பார்க்கும்போது அது என்னுடைய அறிவு கண்ணை தெரிஞ்சிருச்சு இட் ஓப்பன் மை ஐஸ் டு த ஃபேக்ட் தட் ஐ வாஸ் மிஸ்ஸிங் சம்திங் நான் ஏதோ ஒரு சில விஷயத்தெல்லாம் விட்டுட்டேன் இன் ஆல் மை திங்கிங் என்னுடைய விஷயத்தை நான் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அபவுட் சஃபரிங் நான் என்னுடைய துன்பத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது சில உண்மைகளை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுறார் சம்திங் பேசிக் தட் வாஸ் ஃபுல் ஆஃப் சோலார்ஸ் ஃபார்மி அந்த அடிப்படையான விஷயத்தில் எனக்கு முழு ஆறுதல் இருந்தது அப்போ தான் நான் வந்து அந்த பேசிக்கான ஒரு சில விஷயத்தை நினச்சி பார்க்குறேன் சம்திங் பேசிக் ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் தட் வாஸ் ஃபுல் ஆஃப் சோலார் சோலாஸ் அப்படின்னா வந்து கம்ஃபர்ட் அதாவது ஆறுதல் எனக்கு ஆறுதல் கொடுத்தது அப்போ நான் என்னுடைய துன்பத்தை நினச்சி பார்த்துக்கிட்டே நான் ஒரு சில விஷயத்தெலாம் நான் மறந்து போயிட்டேன் சில விஷயத்தை தவற விட்டுட்டேன் அதை நான் நினச்சி பார்க்கும்போது இப்போ தான் நினச்சி பார்க்குறேன் அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ வந்து ஆறுதல் கொடுத்து எந்த விஷயத்த வந்து அவர் பார்த்த மனசு ஆறுதல் பண்ணுற ஆறுதல் அடைகிறாருன்னா இப்போ பின்னாடி வரக்கூடிய அந்த பேராகிராப்பில் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் அதாவது அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது ஒரு குழந்தை வந்து ரொம்ப வந்து அதாவது பிளைண்டு இன்னொரு குழந்தைக்கு வந்து கையே இல்லை பட் அந்த ரெண்டு குழந்தைகளும் வந்து அதுங்களுடைய அதுங்க ஒரு சில நாட்டியான சில விஷயங்களை செஞ்சு அந்த மற்றவங்களையும் சிரிக்க வைக்குது அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைய அது பெருசாக நினைக்கல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே நான் இத்தனை நாள் என்னுடைய துன்பத்தை மட்டும்தான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதை விட பெரிய துன்பங்களை இந்த குழந்தைகள் தாங்கிக்கிட்டு இருக்குது இல்லையா அப்படிலாம் நினச்சி நான் அப்போ தான் வந்து எனக்கு வந்து அடிப்படையான ஒரு சில விஷயத்தை வந்து ஆறுதல் கொடுத்தது அப்படின்லாம் அவர் சொல்கிறார் வாட் ஹேப்பன்டு தேர் தட் மார்னிங் அன்றைக்கி காலையில் வந்து என்ன நடந்துச்சு வாட் ஹேப்பன் டு தேர் என்ன நடந்துச்சு தட் மார்னிங் வாஸ் தட் எ நர்ஸ் ஹேட் லெஃப்ட் எ பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி அன் அட்டன்ட் அதாவது அன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு நர்ஸ் ஆனவன் ஒரு நர்ஸ் நோயாளிகளுக்கு காலையில் உணவு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த தள்ளு வண்டியை விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க வாட் ஹேப்பன் டு தட் மார்னிங் என்ன நடந்துச்சு வாஸ் த நர்ஸ் ஹேட் லெஃப்ட் லெஃப்ட்டுன்னா அந்த ட்ராலி அந்த இந்த சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா பற்றியா அந்த சாப்பாடு கொண்டு போகக்கூடிய ட்ராலி என்ன பண்ணுறாங்க அந்த வராண்டாவிலேயே அல்லது ரூம்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல ஏ பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி அன் அட்டெண்டட் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு போகிற ட்ராலியை வந்து அதை விட்டுட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க அண்டு வெரி சூன் திஸ் ட்ராலி வாஸ் கமண்டியட் பை அண்ட் இன்டர்பிட் கோ க்ரோ வெரி சூன் அப்படின்னா கூடி சீக்கிரத்தில் அந்த வண்டியை என்ன பண்ணாங்க ரெண்டு தைரியமான பலசாலிகள் கைப்பற்றிட்டாங்களேன் இந்த ரெண்டு தைரியமான பலசாலிகள் வேறு யாரில் ரெண்டு குழந்தைகள் அண்ட் வெரி சோன் திஸ் ட்ராலி வாஸ் கமாண்டேட் கமாண்டேட்னா என்னது இட் வாஸ் ஆக்குபைடு அந்த ட்ராலி வந்து ரெண்டு குழந்தைகளால் ஆக்குபை பண்ணப்பட்டது பை அண்ட் இன்டர்பீட் இன்டர்பிட் மீன்ஸ் போல்டு அண்டு டேரிங் ரொம்ப தைரியமான தைரியசாலிகள் அப்படின்னு அர்த்தம் தட்ஸ் த மீனிங் ஆஃப் இன்டர்பிட் ஸோ அந்த தைரியமான ரெண்டு குழந்தைங்களால் அந்த ட்ராலி வந்து கைப்பற்றப்பட்டு விட்டது கமாண்டேட் பை அன் இன்டர்பீட் குரோ ஆஃப் டூ குரோன்னா ரெண்டு பேர் ரெண்டு மெம்பர்ஸ் குரோ ஆஃப் டூ ரெண்டு குழந்தைங்களெல்லாம் கைப்பற்றப்பட்டது ஏ டிரைவர் அண்ட் ஏ மெக்கானிக் அந்த ரெண்டு குழந்தைகள் என்னன்னு சொல்லி விவரிக்கிறார் அந்த ரெண்டு குழந்தைங்கள ஒரு குழந்தை டிரைவர் அப்புறம் இன்னொரு குழந்தை வந்து மெக்கானிக் அவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை அதாவது டிரைவர் மெக்கானிக்னு அவர் வந்து காமெடிக்காக சொல்கிறார் அதாவது ஒரு குழந்தை வந்து டிரைவராகவும் ஆக்ட் பண்ணிச்சு இன்னொரு குழந்தை வந்து மெக்கானிக்காக ஆக்ட் பண்ணிச்சு அந்த ட்ராலி வந்து தள்ள போகுதுங்க அந்த குழந்தைங்க வந்து த மெக்கானிக் provided மோட்டார் பவர் பை galloping அலாங் பிகைண்டு த ட்ராலி இந்த மெக்கானிக் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஓடிப்போய் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு போன உடனே அந்த ட்ராலி வச்சு தள்ளு தலையை வச்சு உந்தி இப்படி தள்ளுது த மெக்கானிக் ஆகுது அந்த குழந்தை த மெக்கானிக் ப்ரொவைடட் ப்ரொவைடட் அப்படின்னா கொடுக்குது மோட்டார் பவர் அதாவது உந்து சக்தி ஒருவர் மெக்கானிக் அந்த மெக்கானிக் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உந்தி தள்ளுறார் தனது தலையை தாழ்த்தி எப்படி என்ன பண்ணுறாரு அந்த ட்ராலியை வச்சு தள்ளுறார் அந்த பையன் வந்து தள்ளுது அந்த வண்டிக்கான மோட்டார் சக்தியை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் த மெக்கானிக் ப்ரொவைடட் மோட்டார் பவர் அதாவது இந்த மோட்டார் சக்தியை கொடுக்குறார் பை கேலோப்பிங் இவ் எப்படி தர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கேலோப்பிங் அலாங் பிகைண்ட் த ட்ராலி அதாவது அந்த உந்தி தள்ளி தனது தலையை தாழ்த்திக்கிட்டு உந்தி தள்ளுறார் பிகைண்ட் த ட்ராலி வித் கிஸ் ஹெட் டவுன் ஹெட் டவுன்னா அந்த தலையை தாழ்த்தி உள்ள அப்படியே தள்ளுறார் வயல் த டிரைவர் இவன் வந்து மெக்கானிக் தள்ளுறவன் வந்து உந்து சக்தி கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறவன் அவனை மெக்கானிக்னு சொல்கிறார் டிரைவர் யார் அப்படின்னு பார்த்தினா ஒயில் டிரைவர் சீட்டடான மோர்டிக் எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தினா அந்த ஓட்டுநர் வந்து வண்டிக்கு கீழ்ப்புறக்கூடிய அந்த ஒரு இது மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் மோர்டிக் அந்த ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி அந்த அந்த ஸ்டாண்டு மேலே உட்காந்துட்ருக்குறான் சீட்டட் ஆன் த மோர்டிக் ஹெல்ட் ஆன் வித் ஒன் ஹேண்ட் அண்ட் ஸ்டேர்டு பை ஸ்கிராப்பிங் ஹிஸ் ஃபுட் ஆன் த ஃப் 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 ஃப்ளார் இன்னொருத்தந்த டிரைவராக இருக்கு என்ன பண்ணுறான் அந்த வண்டியினுடைய கீழ்ப்புறம் அமர்ந்துக்கிட்டு தனது ஒரு கையால் அந்த வண்டியை பிடிச்சிக்கிட்டு தரையை வந்து காலால் வந்து உரசியப்படி போய்கிட்டே இருக்கிறான் அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறார் நல்லா நோட் பண்ணிக்காங்க சீட் அண்ட் த மோர்டிக் ஆன் வித் ஒன் ஹேண்ட் அண்ட் ஒன் ஹேண்ட்னா ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு அண்டு ஸ்டீர்டு பை ஸ்கிராப்பிங் இஸ் ஃபுட் ஆன் த்ளோர் ஃப்ளவரில் வந்து இன்னொரு பக்கம் காலத்தை அப்படியே அப்படியே தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்கார் த சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் வாஸ் ஈஸி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்காகவும் டிரைவராகவும் இருந்துக்கிட்டு அந்த வண்டியை வந்து வேகமாக போகிறது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஒருத்தன் இந்த என்ன பண்ணுறான் தள்ளிட்டு போகிறான் இன்னொருத்த வந்து காலை தள்ளிக்கிட்டு முன்னாடி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறான் ஸோ இந்த வண்டியை வந்து இயக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிருச்சுக்கிறார் த சாய்ஸ் ஆஃப் ரோல்ஸ் அப்படின்னா இந்த வேலையை அவர்கள் தெரிவு செய்து கொண்டது ரொம்ப சுலபமாக போயிடுச்சு த சாய்ஸ் ஆஃப் த ரோல்ஸ் வாஸ் ஈஸி பிகாஸ் த மெக்கானிக் வாஸ் டோட்லி பிளைண்ட் என்ன ஒரு வேடிக்கைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மெக்கானிக்லாம் பெரிய அந்த சின்ன பையனாக இருக்கிற மெக்கானிக்குன்னு சொல்லிட்டு தன்ன தள்ளனம் வந்து என்னவாக இருக்கிறேன் அப்படின்னா முழுமையாக பார்வையற்றவர் அந்த குழந்த வந்து மெக்கானிக்காக செயல்பட்ட குழந்த பார்வையே கிடையாது மெக்கானிக் வாஸ் டோட்டலி பிளைண்ட் அண்ட் த டிரைவர் ஹேடு ஒன்லி ஒன் ஆம் அந்த டிரைவராக முன்னாடி உட்காந்துட்டு இப்படி போகிறான் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த டிரைவர் ஹேடு ஒன்லி ஒன் ஆம் அந்த மெக்கானிக் வந்து பார்வையில்லாதவனாக இருக்கும் பொழுது அந்த டிரைவர் வந்து ஒரு கையே இழந்தவனாக இருக்கிறான் இப்போ என்ன ஒரு வேடிக்கைன்னா இவங்க தள்ளிட்டு போகும்போது ஒரே சந்தோஷம் ஹாப்பி எல்லாருமே வந்து சேரப் பண்ணுறாங்க ஓகே வேகமாக வேகமாக ஓட்டு ஓட்டுங்கிறாங்க த புட் ஆன் குவைட் எ ஷோ that டே இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா த புட் ஆன் குயிட் எ ஷோ த டே அன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு அழகான காட்சியை வந்து அரங்கேற்ற செஞ்சிட்டாங்க த புட் செஞ்சிட்டாங்க குவைட் எ ஷோ அருமையான காட்சி தட் டே அன்னைக்கு அரங்கேற்ற செஞ்சிட்டாங்க ஜட்ஜிங் பை லாட்டர் அண்டு சவுட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தினா அங்கே இருக்கக்கூடிய மற்ற இருந்து சிரிப்பும் உற்சாகப்படுத்துதிலும் வந்ததை பார்த்த உடனே ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த பேசன்ட்ஸ் மற்ற பேசண்ட்ஸுக்கு இந்த மாதிரி உற்சாகமும் கைத்தட்டில் வந்த உடனே இட் வாஸ் மச் பெட்டர் என்டர்டெயின்மெண்ட் தேன் எனி திங் எனி ஒன் புட்ஸ் ஆன் த இண்டியானா போலீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கார் ரேஸ் அப்படிங்கிறார் இண்டியானா போலீஸ் ஐம்பது ஐநூறு அப்படிங்கிற அந்த கார் பந்தயத்தை விட சிறந்த பொழுதுபோக்காக அமைஞ்சிருச்சு அந்த பையன் ஒரு பக்கம் தள்ளுறான் இன்னொரு குழந்தை அதை வந்து ஓடிட்டு போகுது இது எதுக்கு சொல்லுறாருன்னா அவங்களுடைய துன்பத்தை மறந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அந்த குழந்தைங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறார் இட் வாஸ் மச் பெட்டர் என்டர்டைன்மெண்ட் தேன் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டை விட தென் எனி திங் எனி ஒன் புட்ஸ் ஆன் த இண்டியான பாலிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கார் ரேஸ் அந்த இண்டியானா பாலிஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கார் ரேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அதை விட பெட்டர் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறார் தேர் வாஸ் எ கிராண்ட் ஃபினாலே ஆஃப் ஸ்கேட்டர்டு பிளே பிளேட்ஸ் அது பாருங்கள் வாஸ் எ கிராண்ட் ஃபினாலே ஆஃப் ஸ்கேட்டர்டு ஸ்கேட்டர்டுனா சிதறியது அங்கே இங்குமா அங்கே இங்குமா ஸ்கேட்டர்டு ஸ்கேட்டர்டு பிளேட்ஸ் அண்டு சில்வர் வேர் பிஃபோர் த நர்ஸ் அண்டு வார்டு சிஸ்டர் வார்டு சிஸ்டர் முன்னாடியும் நர்ஸுக்கு முன்னாடியும் அதில் இருக்கக்கூடிய சில்வர் பிளேட் அதில் கூடிய எல்லா டிஃபன் எல்லாமே என்ன ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் செதறிருச்சு காட்டப் வித் தம் அதாவது சில்வர் பாத்திரங்களும் கண்டபடி சிதறி கடைசியில் செவிலியும் வார்டு பணியாளரும் அவர்களை பிடிச்சிக்கிறாங்க காட்டப்புனா பிடிச்சிக்கிட்டாங்க காட்டப் தம் ஸ்கோல்டட் தம் அண்டு புட் தம் பேக் டு பேட் அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க வார்டு பணியாளரும் அவளை பிடித்து திட்டுறாங்க அவங்கள மீண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுக்கையில் கொண்டு போய் படுக்க வச்சிடுறாங்க இப்போ இதிலேருந்து அவர் ஒரு சில விஷயத்தை சொல்ல வர்றார் லெட் மீ டெல் யூ அபவுட் தீஸ் டூ இப்போ இந்த குழந்தைங்களை பற்றி நான் லெட் மீ டெல்யூ அபவுட் தீஸ் டூ இந்த இருவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் த மெக்கானிக் வாஸ் ஆல் ஆஃப் செவன் இயர்ஸ் ஓல்டு இந்த மெக்கானிக்காக ஆக்ட் பண்ணாம பற்றியா அந்த பையன் அவனை பற்றி சொல்லணும்னா அவனுக்கு எத்தனை வயசு அவனுக்கு வெறும் ஏழு வயசு ஒன் நைட் வென் ஹிஸ் மதர் அண்டு ஃபாதர் வேர் ட்ரங்க் ஒரு நாள் நைட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அம்மாவும் அவனுடைய அப்பாவும் ரெண்டு பேரும் பயங்கரமாக குடிச்சிருக்கிறாங்க ஒன் நைட்டு வேன் ஹிஸ் மதர் அண்ட் ஃபாதர் வேர்றாங் குடிச்சிரு குடிச்சிருந்துருக்காங்க ஹிஸ் மதர் த்ரோ எ லேண்டன் அட் ஹிஸ் ஃபாதர் ரெண்டு பேருமே குடிச்சிருப்பாங்க போல இருக்குது பெரிய குடிமான்களாக இருப்பாங்க போன்றது கோவத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அம்மா எதை தூக்கி வீ செறிஞ்சிருக்கிறாங்க லேண்டன் லேண்டன் அப்படின்னா இந்த ராந்தல் விளக்குன்னு சொல்லுவோம் சி அதை மண்ணெண்ணெய் ஊற்றி எறி விடுவாங்க அதுதான் லேண்டன் அந்த லேண்டனை தூக்கி எடுத்து அறிஞ்சிருக்காங்க கீழே வந்து மண்ணெண்ணெய் இருக்குது மேலே திருப்பி போட்டு எரிஞ்சிகிட்டு இருப்பாங்க எரிஞ்சிகிட்டு எரிஞ்சிகிட்ருக்கோம் ஹிஸ் மதர் த்ரோ எ லேண்டன் அட் ஹிஸ் ஃபாதர் அவனோட ஹஸ்பண்ட் மேலே தூக்கி எரிஞ்சிருக்காங்க அதாவது இந்த குழந்தையோட அப்பா மேலே தூக்கி எரிஞ்சிருக்காங்க அவங்க அம்மா கொஞ்சம் சரக்கு ஓவராகிடுச்சு போல் இருக்குது மிஸ்டு அண்டு த லேண்டன் ப்ரோக் ஓவர் த சில்ட்ரன்ஸ் சாரி சைல்ட்ஸ் ஹெட் அண்டு ஷோல்டர்ஸ் கொஞ்சம் மிஸ்ஸாகி என்ன போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய தந்தையை நோக்கி வீசின அந்த அறிக்கையின் விளக்கை வந்து தூக்கி எரியும் போது அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுது அது மிஸ் ஆகி அது எது மேலே பட்டுறது அந்த குழந்தையுடைய தலையையும் தோல்பட்டையும் உடைச்சிருச்சு தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க அது உடைச்சிருச்சு அது மட்டுமா அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன பர்ன் ஆகிலாம் எரிஞ்சிருக்குமில்ல பிரேக் ஓர் த சைல்ட்ஸ் ஹெட் அண்டு ஷோல்டர்ஸ் ஷோல்டர்ஸையும் தலை அந்த தலையையும் தோல்பட்டையும் உடைச்சிருச்சு ஹீ சஃபோர்டு சிவியர் தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் அந்த குழந்தை என்ன ஆகிடுச்சதுக்கு பின்னாடி தேர்ட் டிகிரி அதாவது ஃபஸ்ட் டிகிரி அப்படின்னா க்யூரபுள் செகண்ட் இயர் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு க்யூர் பண்ணுறது தேர்ட் டிகிரின்னா அதை க்யூரே பண்ண முடியாது உரு குழஞ்சி போயிடுறதுக்கு பேர் தான் தேர்ட் டிகிரின்னு பேர் ஸோ அந்த குழந்தை ஹீங்கிறது அந்த குழந்தை ஹீ சஃபர்டு சிவியர் தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் மூன்றாம் தர அந்த பர்னிங் அந்த வெந்து மூன்றாம் தர பாதிப்பில் கொண்டு போய் முடிஞ்சிருது ரொம்ப வெந்து போயிடுச்சு பலத்த தீகாயத்தோட அந்த அந்த குழந்த வந்து அஃபெக்ட் ஆகிருக்குது ஸ்தேர்ட் டிகிரி பன்ஸ் அண்ட் த அப்பர் பார்ட் ஆஃப் ஹிஸ் பாடி தன் மேல்புறமாக இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கழுத்து தோள்பட்டை எல்லாம் வெந்துடுது பயங்கரமான தீகாயத்தோடு வெந்துடுது அண்டு லாஸ்ட் போத் ஹிஸ் சைஸ் அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கண்களையும் இழந்துடுது அப்பர் பார்ட் ஆஃப் அண்ட் லாஸ்ட் போத் ஆஃப் ஹிஸ் சைஸ் அட் த டைம் ஆஃப் Grand பிரிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா அந்த Grand பிரிக்ஸ் பந்தயம் நடைபெற்ற அந்த நேரத்தில் ஹி வாஸ் வாக்கிங் ஹாரர் அவ்வளோதான் இப்போ வந்து அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை வந்து உணர்த்திட்டார் அது அந்த அனுபவத்தை வந்து சொல்லிட்டார் நம்மகிட்ட அவ்வளோதான் இப்போ வந்து திருமூர் லெசனுக்கு வரார் அட் த டைம் ஆஃப் கிராண்ட் பிரிக்ஸ் இப்போ தள்ளிட்டு போனால் பற்றியா அந்த நேரத்தில் ஹி வாஸ் வாக்கிங் ஹாரர் அப்படியே அந்த பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை பற்றி சொல்கிறார் அந்த குழந்தை எப்படி போதாம் நடக்கும் நடந்து போகும்போது பெட்டுக்கு போகும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்தது வித் அ டிஸ்ஃபிகர்டு ஃபேஸ் டிஸ்ஃபிகர்டுனா என்னது சிதைக்கப்பட்ட முகம் முழுக்க முழுக்க கொலாப்ஸ் ஆகிருச்சு அந்த ஃபேஸ் எல்லாமே அந்த சிதைக்கப்பட்ட அந்த முகத்தோட அந்த குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி சொல்கிறார் அண்டு லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் ஹேங்கிங் ஃப்ரம் த சைட் ஆஃப் ஹிஸ் நெக் டு ஹிஸ் பாடி அந்த கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயம் நடந்தபோது சிதைக்கப்பட்ட முகத்தோடு அந்த குழந்தை எப்படி போகுது தனது கழுத்திலிருந்து எங்கேன்னு சொல்கிறான் பாருங்கள் டிஸ்ஃபிகர்டு பேர்ஸ் அண்ட் லாங் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின் அப்படின்னா தனது கழுத்திலிருந்து உடல் வரைக்கும் தொங்கக்கூடிய நீண்ட தோலுடன் அண்ட் லாங் ஃப்ளாப் ஸ்கின் ஹேங்கிங் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி ஹிஸ் நெக் டு ஹிஸ் பாடி அப்படிங்கிறார் அதாவது தன்னுடைய கழுத்திலிருந்து உடல் வரைக்கும் தொங்கும் நீண்ட தோலோட அவன் நடமாடும் ஒரு பயங்கரமாக இருந்தான் அப்போ எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அவங்கெல்லாம் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க இந்த டாக்டர் நம்மளாம் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி சந்தோஷத்தோடு அந்த குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு ஆஸ் த ஊண்ட் ஹீல்டு அரவுண்ட் கி ஸ்னேக் ஹிஸ் லோயர் ஜாப் பிகம் எ மாஸ் ஆஃப் ஃபைபர் டிஷ்யூ அப்படிங்கிறார் அவனுடைய அவனுடைய கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காயம் ஆறுனப்போ அதாவது எல்லாமே ஹீலிங் அதுதான் ஓரளவுக்கு நல்லாயி போயிடுச்சு அவனுடைய கீழ்த்தாடை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தினா ஒரு திரண்ட தசை தொகுப்பாக அப்படி திரண்டு போன தசை தொகுப்பாக கெட்டிப்பட்டாகி கெட்டியாகி போயிருச்சான் அதான் சொல்கிறேன் பாருங்கள் அரவுண்டு கே ஸ்னேக் இஸ் லோயர் ஜா பிகம் கிரிப்டு இன் எ மாஸ் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ அப்படிங்கிறார் அப்படி கெட்டிப்பட்ட ஒரு தசை தொகுப்பாக மாறி போயிருச்சு த ஒன்லி வே த ஒன்லி வே திஸ் லிட்டில் பாய் குட் ஓப்பன் ஹிஸ் மவுத் வாஷ் டு ரெய்ஸ் ஹிஸ் ஹெட் என்ன அப்படின்னா அவன் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தினா நம்மளை மாதிரி குனிஞ்செலாம் உட்காந்து சாப்பிட முடியாது அவன் என்ன பண்ணினான் அப்படி குனிஞ்சால் அந்த பெரிய அந்த தசை அந்த தசை திரட்டு வந்து அப்படியே அப்படியே அடைச்சிக்கணும் இல்லையா அவனு குனிக்க முடியாது ஒரே ஒரு வழி என்னென்னா அவன் சாப்பிட்ணுனா அந்த சாப்பாடு எடுத்து அப்படி அண்ணாந்து பார்த்தா அடுத்து சாப்பிட்டாகணும் அதெல்லாம் சாப்பிட முடியாது அவன் தன்னுடைய தலையை உயர்த்தி ஆகணும் எதுக்கு சாப்பிட்றதுக்கு வென் ஐ ஸ்டாப்டு பை டு ஹிம் ஆஃப்டர் த ரேஸ் அவனை வந்து இந்த ரேஸ் முடிஞ்ச உடனே அவனை நான் ஸ்டாப் பண்ணுறேன் அவன் பக்கத்தில் போய் நிற்கிற போது ஹி செட் அவன் என்கிட்ட சொல்கிறான் நோ வி ஒன் சார் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் ஜெயிச்சிட்டேனே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான் ஆண்டி கி வாஸ் லாஃபிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சிரிக்கிறான் என்கிட்ட அப்போ தான் அவர் நினச்சி பார்க்குறாரு எவ்வளோ பயங்கரத்தை தாங்கிட்டு இருந்த குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு நெக்ஸ்ட் பாருங்கள் லெவன்த்து பாயிண்ட் த ட்ராலிஸ் டிரைவர் ஐ நோ பெட்டர் த ட்ராலி ஓட்டினா பற்றியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துட்டு போன பையன் அதுக்கு சாரி அவன் தள்ளிட்டு போன பையன் மெக்கானிக் பற்றி சொன்னார் அடுத்து வந்து உட்காந்துட்டு போனான் பார்த்தீங்களா முன்னாடி அந்த அந்த பையனை பற்றி சொல்கிறார் த ட்ராலிஸ் டிரைவர் ஐ நோ பெட்டர் அந்த டிரைவராக ஆக்ட் பண்ண பையனை எனக்கு நல்லாவே தெரியும் யூ ஆர் ஃபியூ இயர்ஸ் ஏர்லியர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐ ஹேட் சக்ஸஸ்ஃபுல்லி க்ளோஸ்டு எ ஹோல் இன் ஹிஸ் ஹார்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பையனுடைய இதயத்தில் ஏற்பட்ட அந்த ஓட்டையை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அடைச்சி நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ஹீ ஹேட் ரிட்டர்ன்டு டு ஹாஸ்பிட்டல் திரும்பவும் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹீ ஹெடர் டு திஸ் ஹாஸ்பிட்டல் பிகாஸ் ஹி ஹேட் ஏ மேலிக்னன்ட் டியூமர் மேலண்ட் டியூமர் அப்படின்னா மேலக்னன்ட்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் அர்த்தம் டியூமர்னா கட்டி ஒரு பயங்கரமான கட்டி ஆஃப் போன் அது எங்கே அவன் அந்த பையனுக்கு இருக்குது அவனுடைய போனில் வந்து ஒரு பெரிய கட்டி இருக்குது அந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக திரும்பவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டாந்து செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறார் பாருங்க ஏற்கனவே அந்த பையனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டியூமர் வேறு எ ஃப்யூ டேஸ் பிஃபோர் த ரேஸ் நல்லா நோட் பண்ணிக்கங்க எ ஃப்யூ டேஸ் பிஃபோர் த ரேஸ் அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து வந்திருந்தா அந்த பந்தயம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் ஹீ ஷோல்டர் அண்டு ஆர்ம் வேர் ஆம்ப்யூட்டேட்டட் ஆம்ப்யூடேட்டட் அப்படின்னா கட் ஆஃப் பை சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் ஆம்ப்யூடேட்னா அதாவது ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி அந்த ஒரு சில பார்சலில் வந்து ரிமூவ் பண்ணிடுறது தட் மீன்ஸ் அதுதான் வந்து ஆம்பியூடேட்டர் அப்படிங்கிறது இஸ் ஷோல்டர் அண்டு ஆம் வேர் அவனுடைய ஒரு கையும் அப்புறம் அந்த ஷோல்டர் மூ வரைக்கும் எல்லாமே வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருந்துருக்கார் பண்ணி பண்ணிட்டாங்க தேர்வால் லிட்டில் ஹோப் ஆஃப் ஹிஸ் ரெக்கவரி என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பையனுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை அவர் தான் இவர் தான் அது வந்து சரி பண்ணியிருக்கார் ரெண்டாவது வந்து அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கையும் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க போதாக குறைக்கு இப்போ வந்து அந்த எலும்பில் வந்து டியூமர் வேறு வந்துடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது தெர் வாஸ் லிட்டில் ஹோப் ஆஃப் ஹிஸ் ரெக்கவரி அவன் ரெக்கவர் ஆவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் லிட்டில் ஹோப் அப்படின்னாவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆஃப்டர் த grand பிரிக்ஸ் ஹீ ப்ரவுட்லி informed me தட் த trolley's வீல்ஸ் வேர் நாட் ப்ராப்பர்லி ஆயில்டு இந்த ஓடிட்டு போனால் பற்றியா இவன் ட்ரைவராக இருந்து அது முடிஞ்ச உடனே இப்போ வந்து என்கிட்ட சொல்கிறேன் இப்போ இந்த பையனை பற்றி சொல்லிட்டார் இப்போ வந்து திரும்பவும் லெசன் after ஆஃப்டர் த கிராண்ட் இந்த கார் மாதிரி ஓட்டி ட்ராலி ஓட்டி போன பற்றி அது முடிஞ்ச உடனே ஹீ ப்ரவுட்லி இன்ஃபார்ம்டு ரொம்ப பெருமையாக என்கிட்ட வந்து சொல்கிறேன் தட் த ட்ராலீஸ் வீல்ஸ் வேர் நாட் ப்ராப்பர்லி ஆயில்டு இந்த ட்ராலியோட ஆய் வந்து ஆயில் சரியாக விடல ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பட் ஹி வாஸ் எ குட் டிரைவர் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் ஒரு நல்ல டிரைவர் அண்ட் ஹி ஹேட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இன் த மெக்கானிக் அவன் மெக்கானிக் மேல் அவன் ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருந்ததாக சொன்னான் ஏன்னா மெக்கானிக் வந்து கா தாறு மாறாக ஓட்டியிருந்தானா என்ன பண்ணியிருக்க முடியும் எங்கேயாவது கொண்டு போய் அவனை இடிச்சிருக்க முடியும் ஆனால் என்ன சொல்கிறான் அவன் மேலே நான் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு சொல்கிறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மெல்லாம் கூட வந்து ஒரு நல்ல கை கால இருந்தோம்னா நம்ம போய் நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம ஹோப்போடு ஒரு எந்த ஒரு செயலையும் தொடங்க மாட்டோம் பட் இந்த குழந்தைங்கலாம் பாருங்கள் இந்த மாதிரியான பிரச்சனையில் கூட அவ்வளோ ஹோப்பாக இருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் தே பிலீவ் தே பிலீவ் டாக்டர்ஸ் அப்படிங்கிறது அவருடைய மீனிங் ஸோ இந்த மாதிரி பிலீவ் பண்ணக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு டாக்டராக நாமலாம் நாம்லாம் நம்ம எவ்வளோ தூரம் சேவை செய்யணும் தான் அவர் சொல்ல வர்றார் அதுக்கடுத்து டுவெல்த்து பாயிண்ட் போங்க சடன்லி ஐ ரியலைஸ்டு தட் திஸ் டூ சில்ட்ரன் ஹேடு கிவன் மி அ ப்ரஃபவுண்டு லெசன் உண்மையாகவே எனக்கு வந்து இந்த குழந்தைங்க வந்து ஒரு அழகான ஒரு நல்ல லெசன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க நான் உணர்ந்தேன் ஐ ரியு தட் திஸ் டூ சில்ட்ரன் ஹேட் கிவன் மி அ ப்ரொஃபவுண்ட் லெசன் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் ப்ரொஃபவுண்ட் த பிக் லெசன் இன் கெட்டிங் ஆன் வித் த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறார் என்ன அப்படின்னு என்ன லெசன் சொல்லிட்டாங்க வாழ்வை வாழ்வு என்பது வாழ்க்கையில் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பது அவ்வளோதான் வாழ்க்கைங்கிறது வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு அது இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கை கிடையாது வாழ்க்கைங்கிறது நம்ம வாக்கில் போயிட்டே இருக்கோம் எது நடக்குதோ அந்த நடக்கிறத நம்ம அதை ஏற்றுக்கணும் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறார் ஆனால் நம்மள என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் நடக்கிறது நாம் எதிர்பார்த்தது நடக்கலன்னா வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வந்து சலிச்சுக்கிறோம் பட் இந்த குழந்தைங்கிட்டருந்து கற்றுக்கிட்டு லெசன் என்ன அப்படின்னா வாழ்க்கை என்பது எது நடக்கிறதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு போய்கிட்டே இருந்தால் அதுதான் வாழ்க்கை அதை விட்டுட்டு வந்து அது கிடைக்கல இது குறை குறை சொல்லிருக்கிறது வாழ்க்கை கிடையாது அப்படின்னு பார்த்தா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மலாம் என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு பயங்கரத்தை சந்தித்த குழந்தைங்க பட் அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட்டுக்கிற மாதிரி தெரியல என்ன நடக்குதோ அது பாட்டுக்கு என்ன பண்ணுங்கள் ஹாப்பியாக அது பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது துன்பத்தை பார்க்கும்போது வாழ்க்கை என்பது எது நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு போய்கிட்டே இருப்பது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் பிகாஸ் த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் ஜாய் இன் த ரியல் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வாழ்வு என்பது உண்மையில் மகிழ்ச்சி என்பதே ஆகும் அதான் சொல்கிறார் இந்த பிஸ்னஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கை அப்படிங்கிறதுனா லிவிங் ஆஃப் ஜாய் இன் ரியல் சென்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இந்த உலகத்தில் எது இருக்குதோ அந்த விஷயத்த இருக்கிறத வச்சு அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்து போய்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை நாட் ஜஸ்ட் சம்திங் பர் ப்ளஸர் இந்த வாழ்க்கை என்பது இன்பம் ஏளிக்கை அல்லது பொழுதுபோக்கு என்பது அல்ல வாழ்க்கை நம்மளாம் நடிச்சிருக்கிறோம் வாழ்க்கைன்னு என்ன சந்தோஷமாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணணும் மெரி மேக்கிங் குடிச்சு கூத்தரிச்சு கும்மாளமாக அப்படிலாம் தான் வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க இந்த உலகத்தில் அது கிடையாது வாழ்க்கை அப்படிங்கிறார் நாட் ஜஸ்ட் சம்திங் ஃபார் ப்ளஸ் இந்த வாழ்க்கை என்பது சந்தோஷத்துக்காக ஆனது கிடையாது கிடையாது அம்யூஸ்மெண்ட் அம்யூஸ்மெண்ட்டுன்னா கேளிக்கை ரீக்ரியேஷன் அதுதான் பொழுதுபோக்கு ஆக பொழுதுபோக்கோ பொழுதுபோக்குக்காக இருக்கிறதுக்கோ அல்லது கேளிக்கைக்காக இருக்கிறதுக்கோ அல்லது இன்பம் பயப்பதற்காக வாழ்க்கை கிடையாது வர்றதை ஏற்றுக்கிட்டு போயிட்டே தான் வாழ்க்கை அப்படிங்கிறார் த பிஸ்னஸ் ஆஃப் லிவிங் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ் வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருத்தல் என்பதே வாழ்வை கொண்டாடுதல் ஆகும் நாமளும் நினைக்கிறோம் வாழ்க்கை கொண்டாடுறதுங்கிறது சந்தோஷப்பட்டு அப்படி ஜாலியாக நினச்சதை அடைஞ்சிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு நினச்சதை அடைஞ்சிட்டு அப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்குறான் இவர் சொல்கிறார் கிடையவே கிடையாது அது எல்லாம் வாழ்க்கை வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீயிங் அலைவ் நாம் இன்னைக்கு இந்த இன்னைக்கு இன்னைக்கு காலக்கட்டத்தில் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுவே நம்ம கொண்டாடணும் ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறார் ஏன்னா இன்றைக்கி காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு இது வந்து அப்போவே அவர் அப்படி எழுதிட்டுருக்காங்க இன்றைக்கி காலக்கட்டத்தில் என்ன சொல்கிறது எங்கே பார்த்தாலும் வெஹிக்கிள் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஹடல்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறார் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஏன்னா டுவெல் மில்லியன் குழந்தைங்க வந்து அந்த வருஷத்தில் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது நாம் இத்தனை வருஷம் இப்போ இவ்வளோ தூரம் இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ வாழ்க்கை என்பது வாழ்ந்துக்கிறது தான் இருக்கிறது தான் வாழ்க்கையை வழியை சந்தோஷமே வழிய மீதியெலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றார் ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் சஃபரிங் ஃப்ரம் த ராங் எண்டு நான் துன்பத்தை வந்து வேறு கோணத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் நீங்களாம் துன்பத்தை வந்து உங்கள் சைட்லேருந்து பார்த்தா இங்கே வந்து துன்பங்கிறது வேறு ஒரு பாட்டு இருக்குது அப்படிங்கிறார் யூ டோன்ட் a better பெட்டர் பர்சன் பிகாஸ் are சஃபரிங் நீங்கள் துன்பப்படுவதால் ஒரு சிறந்த மனிதராக முடியாது அப்படிங்கிறார் யூ டோன்ட் பிகம் எ பெட்டர் பர்சன் ஒரு சிறந்த மனிதராக மாற முடியாது பிகாஸ் யூ ஆர் சஃபரிங் நீங்கள் நீ துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிற காரணத்துக்காக நீ மிகச்சு பர்சனாக மாற முடியாது அப்படிங்கிறார் பட் யூ பிகம் எ பெட்டர் பர்சன் ஆனால் நீங்கள் துன்பத்தில் அனுபவப்பட்டால் பிகாஸ் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சஃபரிங் அனுபவப்பட்டால் நீங்கள் சிறந்த மனிதராக ஆகலாம் துன்பப்பட்டதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் துன்பப்பட்டோம்னா சிறந்த மனிதராக மாறலாம் அப்படிங்கிறார் வி கான்ட் அப்ரிசியேட் லைட் இஃப் யூ ஹாவ் நோன் டார்க்னஸ் நமக்கு வந்து இருட்டு தெரியாத வரைக்கும் வெளிச்சத்துடைய பயனை நம்மளால் முழுதாக அனுபவிக்க முடியாது முதல்ல நாம் வந்து வெளிச்சத்தை அனுபவிக்கணும்னா நம்ம எதில் வாழ்ந்து பழகிருக்கணும் இருட்டில் வாழ்ந்து பழகிருக்கணும் அப்போ தான் வந்து வெளிச்சத்தை நாம் ஆராதிக்க முடியும் வெளிச்சத்தோட அருமை என்னங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய வரும் நார் கேன் வி அப்ரிஷியேட் வாம் இஃப் வி ஹவ் நெவர் சஃபர்டு கோல்டு நம்ம குளிரில் நடுங்கவே இல்லைனா நம்ம அதை வெப்பத்தை வந்து அனுபவ வெப்பத்தோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது நாம் முதல்ல வந்து வெப்பத்தோடைய அருமையை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிரை வந்து உணர்ந்திருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் முதல்ல துன்பத்தை அனுபவிச்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்பத்தை வந்து நாம் அனுபவி இன்பங்கிறது என்னென்னு தெரிய வரும் நாம் முழுக்க முழுக்க இன்பத்தையே சார்ந்து இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் சின்ன துன்பம் வந்தால் கூட அது நாம் என்ன பண்ணுறோம் பெருசாக அதை நம்ம திட்டுறோம் ஸோ பெரிய துன்பத்தை அனுபவித்தா தப்பு இல்லை ஆனால் அது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் விக்கம் பெட்டர் பர்சன் அப்படிங்கிறார் ஸோ நாம் வந்து துன்பத்தை அனுபவிக்கும் அனுபவித்தா ஒன்றும் தப்பு இல்லை அது மூலமாக நாம் நிறைய பாடத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிறார் ஆனால் துன்பப்படுறதே வாழ்க்கை இருக்கக்கூடாதுங்கிறார் தீஸ் சில்ட்ரன் சோடு மீ தட் இட் வாஸ் நாட் வாட் யூ ஹேவ் லாஸ்ட் தட்ஸ் இம்பார்ட்டண்ட் இந்த ரெண்டு குழந்தைகளும் என்ன எனக்கு உடைத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை இழந்து விட்டீர்கள் என்பது முக்கியம் அப்படிங்கிறார் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் இஸ் வாட் யூ ஹாவ் லவ் மாறாக உங்களிடம் எது மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் அப்படிங்கிறார் வாழ்க்கையில் எதை இழந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லி கவலைப்படாதீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட மீதி என்ன இருக்குது பணம் நாலு கோடி ரூபா லாஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஆனால் மீதி ரெண்டு லட்சம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு லட்சத்தை வச்சு சந்தோஷப்படுங்க கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க மீதி மீதிக்கிற இன்னொரு கை இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு சந்தோஷப்படுங்க ஸோ எதை இழந்து விட்டீர்கள் என்பது முக்கியமல்ல மாறாக உங்களிடம் எது மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த லெசன் முடிக்கிறார் தேங்க்யூ வெரி மச்